ஹலோ மக்களே, நம்ம வெயில் சீசன் வந்தாச்சு. இன்றைக்கி நான் ரெண்டு ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன். கஸ்டர்ட் ஃப்ரூட் ஃபஸ்ட்டு வந்து கஸ்டர்ட் பவுடரை வந்து பாலில் நல்லா கட்டி தில்லாமல் நம்ம கரைச்சி வச்சுக்கணும். அதை வந்து நம்ம ஒரு அரை லிட்டர் பாலில் வந்து இந்த கஸ்டர்ட் பவுடர் கரைச்சி வச்சுருக்கிறதுல நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். பால் வந்து திக்காகிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து திக்காயிடுச்சு. இதுக்கப்புறம் விட்டோன்னா ரொம்ப திக்காயிடும். இது கூட 2 டீஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சப்ஜா சீட்ஸ் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து ஊற வச்சுக்கிட்டால் இந்த மாதிரி வந்துடும். இதுக்கு மேலே கட் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரூட்ஸ்லாம் போட்டுட்டு இந்த கஸ்டர்ட் மில்கையும் நம்ம விட்டுட்டு சில்லுன்னு நம்ம சர்வ் பண்ணி நம்ம குடித்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மேலே நமக்கு தேவையான நட்ஸை வந்து நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம ரோஸ் மில்க் ஜெல்லி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜெல்லி வந்து நான் ஜெலட்டின் பவுடரை வந்து கரைச்சி வச்சுக்கிறேன். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு கிண்ணத்தில் வந்து நம்ம ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 3 ஹார்ஸ் வந்து நம்ம செட் பண்ணிக்கணும். 3 ஹார்ஸ் இல்லை 4 ஹார்ஸ் வந்து நம்ம செட் பண்ணிக்கணும். செட் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி பீசஸ் போட்டோன்னா அழகாக வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம வந்து சப்ஜா சீட்ஸ்லாம் ஊற வச்சுட்டு பாலில் வந்து ரோஸ் மில்க் இருக்கு இல்லையா சிரப், அதை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஜெல்லியும் போட்டுடணும். சப்ஜா சீட்ஸ் இந்த ரோஸ் மில்க் ஜெல்லியை வந்து ஊற்றிட்டு நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணி குடித்தோன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய்.